வெல்கம் டு சேனல், நான் உங்க வசு. ஸோ என்னடா அது கார் செட்டப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ லீவ் வந்துச்சு இல்லையா நாலு நாள். ஸோ அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் கூட சேர்த்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போனோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவேன்றத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பத்மநாப சாமி டெம்பிள் அதுக்கப்புறம் ஜூ எல்லாமே பார்த்தோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரூமில் உட்காந்து எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, வந்து வாய்ஸ்லாம் வந்து ஒழுங்காக பிக்கப் ஆகல. அப்பா அம்மா ரெடி ஆகிட்டிருந்தாங்க, நீ ரெடி ஆகிட்டுருங்க ஒரு வீடியோ போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஏ பிஓ மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ். ஸோ நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு. ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு போடலாம்னு நினைச்சேன். ஸோ நாளைக்கு வந்து ரிமோட் வில்லேஜ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அதுக்காக இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, 30-ஆம் தேதி தான் எஸ்பிஏ பிஓட மெயின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்பிஏ பிஓ மெயின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஈஸியாக இருக்காது, கண்டிப்பாக கஸ்டமாக தான் இருக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஸோ ஏன்னா எஸ்பிஐ பிஓ தான் பேங்க்ல கஷ்டமான எக்ஸாம் இருப்போம், அந்த லெவலுக்கு தான் வந்திருக்கும். ரீசனிங் குவான்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக தான் வரப்போகுது. ஒன்று வந்து ரண கொடூரமாக வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். கேட் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி குவான்ஸ் ஈஸியாக விட்டுட்டு ரீசனிங் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம், இல்லை ரீசனிங் ஈஸியாக விட்டு குவான்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப கஷ்டமாக வராது. ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு காம்பன்சேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ எல்லா அந்த ரெண்டு செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றது வந்து ஸ்கோர் டிசைட் பண்ண போகிறதே அந்த ஃபஸ்ட் 5 நிமிஷம் தான் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5 நிமிஷத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணணும், எதை தானே அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பண்ணணும். ஸோ ரீசனிங் குவான்ஸ்லாம் பாருங்கள், எடுத்தோடனே டிஐ போடணும், எடுத்தோடனே பசில் போடணும் போகாமல் சின்ன சின்ன மிஸ்லேனியஸ் குவெஸ்டின்ஸ்லாம் எங்கெங்கேயாவது ஒழிஞ்சிருக்கும் ஈஸியாக அடிக்கிற மாதிரி. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 5 நிமிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 நிமிஷம் தான் அந்த ஸ்கோரில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க அப்படின்னு, அந்த செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ண போது நல்லா பொறுமையாக வந்து குவெஸ்டின்ஸ் வந்து மிஸ்லேனியஸ் குவெஸ்டின் சின்ன சின்ன குவெஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் அதுக்கப்புறம் வந்து அந்த டிஏ அந்த மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் வந்து போங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ரீசனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ எல்லா மெயின்ஸ்லையுமே அதுதான். ஸோ அதனால் அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வர எக்ஸாம்ஸ்லாம் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக கேட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்கில் அடிச்சு விடுறது அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ நமக்கு டைம் நிறையா இருக்கனால ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனுக்கு டவுட் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. ரொம்ப கெஸ்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கெஸ்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஒர்க் வந்து பண்ணாதீங்க ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நமக்கு ஒரு ஜாக் பாட்டான விஷயம் என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க், ஐபிபிஎஸ்பியோட கூட 25 மார்க் தான். இதில் 50 மார்க் ரொம்ப நல்லா பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் வரைக்கும் கூட வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஐபிபிஎஸ் படிச்சு அதே தான் லெட்டர், அதுக்கப்புறம் எஸ்ஏ தான் வரப்போகுது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கிராமட்டிக்கல் எரர் அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓரளவு அடிச்சாலே வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்கோர் அதுலேயும் வந்துடும். நம்மளோட ஓவரால் ஸ்கோரையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து 50 மார்க் அப்படின்றனால நல்லா வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ கிராமர் எரர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அடிச்சு விடுங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ இது வழக்கமாக சொல்கிறது தான், நாளைக்கு ஒரு நாள் எதுவும் படிக்க வேணாம், கரண்ட் அவேஸ் தான் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன் பண்ணிக்காதீங்க. பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு குழப்பி விடும், இந்த வருமா அது வருமா குழப்பி விடும். ஸோ இது வரைக்கும் படித்தது போதும், நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன எக்ஸாமுக்கு தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஐடி கார்டு ஹால் டிக்கெட்டு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே ரெடி பண்ணி வச்சிருங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 எது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஹெடாகவே வந்து இயர்லியாகவே ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் இயர்லியாகவே ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமன் கம்போஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு சென்டருக்குள்ளே போகலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாக ரீச் பண்ணுற மாதிரி அந்த பஸ் ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளை கழிச்சு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எழுத போகிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களோட அட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.